வெல்கம் டு ரிப்ரெஸ் ஒன்ஸ் அகெயின் நாங்கள் சந்திக்கிறோம். அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவல் சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அதை பார்க்காதக்க முன்னு ஃபஸ்ட் வீடியோ பார்த்துக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஃபைவரில் அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று பேக்ரவுண்டை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு அந்த ஃபோட்டோவை அல்லது இமேஜை நீங்கள் இந்த ரிமூவ் டாட் பிஜி இந்த வெப்சைட்டில் என்ன செய்யலாம், அப்லோட் பண்ணி பண்ணாலே அது ஒட்டோவாக என்ன செய்யும், உங்களை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடும். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இந்த ரிமூவ் பண்ணி போட்டு இந்த பேக்ரவுண்டுக்கு எனக்கு வேறொரு பேக்ரவுண்ட் வேறொரு கலர் சேர்த்தாங்க அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த டைமில் நம்ம எப்படி செய்யறது, அவங்க சொல்கிறத நம்ம செய்யணும். செஞ்சால் தான் நம்ம அவங்க பே பண்ணுவாங்க, நமக்கு நம்ம அதில் ஏர்ன் பண்ணலாம். என்ன சொன்னால் ஃபைவர் உங்களுக்கு தெரியும், கஸ்டமர் அவங்களோட நீடை நம்ம கட்டாயம் ஃபுல்ஃபில் பண்ணணும், அப்போ தான் அவங்களுக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தருவாங்க, நம்மளை பற்றி நல்ல கமெண்ட்ஸ் தருவாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, ரீஃபண்ட் கேட்க மாட்டாங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்க ரீஃபண்ட் கேட்குற டைமில் நம்ம அவங்க பே பண்ணதை நம்ம திரும்ப செலுத்த வேண்டி வரும், அல்லது நம்ம ஏதாவது நம்மளை சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணால் நமக்கு நம்மளை அக்கௌண்ட்டை பேன் ஆகக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்படலாம். ஸோ நம்ம அவங்க கேட்குற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். நமக்கு அதுக்குரிய ஒரு இது நன்னை ஸ்கில் பேஸாக இருந்தாலும் அதுக்குரிய ஸ்கில் இருந்தால் தான் நம்ம அதை செய்யலாம். ஸோ ஒன்று நம்ம என்ன செய்யணும், பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது இது ஒரு வேறொரு பேக்ரவுண்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ளஸ் பட்டன் வந்துரு பாருங்கள், ஆட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் வரும். அப்போ இந்த தந்த இமேஜுக்கு நீங்கள் விரும்பின ஏதாவது ஒரு இந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் டன்னு கொடுத்தீங்க சொன்னால் அந்த என்ன செய்யும், ஃபோட்டோவாக அந்த இமேஜ் வந்து இங்கே வந்துடும். தேவையில்லையா அவ்வளோது உங்களுக்கு வேறொரு இமேஜ் வேணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னு திரும்ப கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி இமேஜில் போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இதை கிளிக் பண்ணி டன் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி என்ன செய்யும், பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி போயிடும். இல்லை அதுவும் சரி வராது அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னால் கலர் மாற்ற சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு வேறொரு கலரை அதை ஃபிக்ஸ் பண்ணித்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் கலர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி போட்டு இதில் பார்த்துக்கிட்டா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த கலர்ஸ் அவங்க கேட்குறாங்களோ, இல்லை ஃபுல் ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்களா, அல்லது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்களோன்னு சொன்னால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன செய்யலாம், பிளாக் பண்ணி இதை கொடுக்கலாம். எந்த கலர் தேவையோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு டன் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட இமேஜ் வந்து அப்படி மாறிடும். அதுக்கு மாறினப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், திரும்ப இல்லை இந்த ஃபோட்டோ அவங்க அதாவது தந்த இந்த இமேஜை தந்தவங்களே இந்த பேக்ரவுண்டை ஆட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமில் நம்ம என்ன செய்யலாம், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் ஒன்று ஐக்கன் ஒன்று காட்டுக்கு, இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க தந்த இமேஜ் உங்களுக்கு வந்துருக்குங்க. இப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த இமேஜை கிளிக் பண்ணி போட்டு அந்த பேக்ரவுண்டை நீங்கள் என்ன செய்யலாம், கிளிக் பண்ணி போட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓட்டோவோ இங்கே அப்லோட் ஆகும். அப்லோட் ஆன பொருள் நீங்கள் என்ன செய்யலாம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓட்டோவோ அந்த இமேஜ் வந்து இங்கே வந்துடும். நம்ம தேவன் சொன்ன இதில் ஒரு பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் எனக்கு பேக்ரவுண்டு தாரான்னு வச்சுக்கோம். உதாரணமாக நான் இதில் ஒரு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுறேன், இது கூகுளில் இருந்தால் எடுக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு அவங்க தந்தா அப்படின்னு சில இந்த மாதிரி பாருங்கள், இதில் வூடால் ஒரு பேக்ரவுண்டு ஒன்று இருக்குது. அப்போ நான் இதை இதை டவுன்லோட் பண்ணுறேன், இதை டவுன்லோட் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்து போட்டு இதை டவுன்லோட் பண்ணுறேன். சும்மா HHH கொடுத்து விட்டு அதை சேவ் பண்ணுறேன். சேவ் உடனே சேவ் ஆகிரும். இப்போ என்ன செய்யுங்க, உங்களோட இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய, இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த பேக்ரவுண்ட் காட்டும். இந்த பேக்ரவுண்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோவாக என்ன செய்யும், இங்கே அப்லோட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அப்லோட் ஆன அந்த ஃபோட்டோ ரைட் ஓகே அப்லோட் ஆகிட்டு இங்கே வந்துச்சு பாருங்கள். அப்லோட் பண்ணோடனே ஆட்டோவாக அந்த பேக்ரவுண்டை என்ன செய்யுது, இங்கே அது ஃபிக்ஸ் பண்ணி தந்துருக்கு. ஸோ நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, ஃப்ரீயாகவே செஞ்சு கொள்ளலாம், ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். இதை விட லேசான ஒரு ஸ்கில்ஸ் இல்லை, அதனால தான் இதை சொல்கிற நன்னி ஸ்கில்னு சொல்கிறாங்க. அப்போ நன்னி ஸ்கில்லாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி லேர்ன் பண்ணணும். உங்களுக்கு ரீப்ரெஸ் அது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ரீப்ரெஸ் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஃபைவரில் ஏர்ன் பண்ணுறதுக்கு அல்லது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் தந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஒரு ஃபோட்டோவோ இது மாதிரி ஒன்றோ பத்தோ ஐம்பதோ நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் போடுற அந்த சேவிஸில் எத்தனை தரணுமோ அவங்க தாரத டன் பண்ணி இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைலை நீங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறது மட்டும்தான், சென்ட் பண்ணால் நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி, வெரி வெரி ஈஸி, சொல்லவே தேவையில்லை. நன்னி ஸ்கில் பேஸ் நீங்கள் சூப்பராக உழைக்கலாம். இதில் எக்கச்சக்கமான பேர் உழைச்சிட்டே இருக்காங்க. நீங்களும் உழைக்க ஆசையாக ரீப்ரெஸ்ஸில் ஜாயின் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.